ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். மே மாதம் சித்திரை வைகாசி மாதங்கள் இணைந்த மாதம். மே மாதத்தில் சூரியன் தனது உச்ச வீட்டில் இருந்து உழைப்பின் வீட்டிற்கு நுழைகிறார். அரசனுக்கு உரிய கோலாக கருதப்படும் சூரியன் உழைப்பிற்கு உரிய வீட்டில் அமர்வதால் அரசன் முதல் சாமானியன் வரை அனைவரும் உழைக்க வேண்டிய காலமாக அமைந்துள்ளது. சாமானியனையும் உழைப்பினால் சாதிக்க வைக்கும் மே மாதம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பணவரவு அதிகரிக்குமா, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், குடும்பத்தில் உள்ளவர் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன், ராகு, ரிஷபத்தில் புதன், துலாம் ராசியில் கேது, கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன், குரு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் சூரியன் மேஷத்தில் இருந்து 15ஆம் தேதி ரிஷபத்திற்கு மாறுகிறார். சுக்கிரன் மே 17 செவ்வாய் மீன ராசிக்கு மாறுகிறார். 23ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் கிரகங்கள் பெயர்ச்சி அடைவதை வைத்து மாத பலன்கள் கணக்கிடப்படுகின்றன. நவ கிரகங்கள் இருக்கும் அமைப்பை பொறுத்து சுப மற்றும் அசுப பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் உண்டாகின்றன. அந்த வகையில் சுபகிரது ஆண்டின் ஆங்கில மாத கணக்கின்படி மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் உண்டு என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் வரை பிறந்த கடகராசி அன்பர்களே, உங்களின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் கேது, கனத்திர ஸ்தானத்தில் சனி, அஷ்டம ஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கிய ஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் ராகு, சூரியன் மற்றும் சந்திரன், லாபஸ்தானத்தில் புதன் வக்ரம் அடைகிறார் என கிரகங்கள் வலம் வருகின்றன. கிரக மாற்றம் மே 4 அன்று புத பகவான் வக்ர நிலைமையில் மேஷ ராசிக்கு மாறுகிறார். மே 15 அன்று சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். மே 17 செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு மாறுகிறார். மே 24 சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு மாறுகிறார். தனது பாசமான நடவடிக்கையால் அனைவரையும் அரவணைத்து செல்லும் கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும், எல்லா நன்மைகளும் உண்டாகும். பயணம் மூலம் நன்மை கிடைக்கும். செய்யும் காரியங்களால் பெருமை ஏற்படும். பணவரத்து அதிகரிக்கும். புத்தி சாதுரியம் கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு மகிழ்ச்சியாகவும் இணக்கமாகவும் இருக்கும். புதிய நண்பர்களை நீங்கள் இந்த மாதம் உருவாக்கிக் கொள்வீர்கள். அதன் மூலம் நீங்கள் ஆதாயம் பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை பரபரப்பாக இருக்கும். திருமண வாழ்வில் திருப்திகரமான நிலை இருக்கும். இளம் வயதினர் மனதில் காதல் அரும்பு மலரும். இந்த மாதம் இனிமையான மாதமாக இருக்கும். காதலர்களுக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். திருமண மாணவர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்வார்கள். உறவில் ஒற்றுமையும் நல்லிணக்கமும் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை மூலம் நீங்கள் அதிர்ஷ்டம் காண்பீர்கள். உங்களில் சிலர் வெளியிடங்களுக்கு உல்லாச பயணங்களை மேற்கொள்வீர்கள். கடகராசி அன்பர்களே, திருமண உறவில் நல்லிணக்கம் காண லக்ஷ்மி பூஜை செய்யுங்கள். கடகராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் கையில் பணம் சரளமாக புழங்கும். பண பற்றாக்குறை இருக்க வாய்ப்பில்லை. உங்கள் பொருளாதார நிலை இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் புது வீடு, வாகனம் அல்லது சொத்துக்களை வாங்கும் காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். உங்கள் வருமானம் இந்த மாதம் உயரும். நீங்கள் பணம் சேமிப்பீர்கள். உங்கள் வங்கி இருப்பும் பெருகும். உங்கள் செலவுகள் யாவும் கட்டுக்குள் இருக்கும். பிறர் மூலமும் நீங்கள் பொருளாதார உதவிகளை பெறுவீர்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் வருமானம் ஈட்டுவீர்கள். இந்த மாதம் அரசு வகையில் பொருளாதார ஆதாயம் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களின் நிதிநிலை மேம்பட சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள். கடகராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்த முன்னேற்றம் காண்பீர்கள். பணியிடத்தில் உங்கள் அந்தஸ்து செல்வாக்கும் உயரும். உங்கள் துறையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெறுவீர்கள். பொதுத்துறை சார்ந்தவர்கள் சிறந்த முன்னேற்றம் அடைவீர்கள். விளம்பரம் வங்கித்துறையில் இருப்பவர்கள் பதவி உயர்வு பெறுவீர்கள். உங்கள் வருமானம் உயரும். ஒன்றிற்கு மேற்பட்ட வகையில் வருமானம் ஈட்டுவீர்கள். மேலும் எதிர்பாராத வகையில் ஆதாயங்கள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, வேலை மற்றும் தொழிலில் மேம்பட அங்காரகன் பூஜை செய்து வாருங்கள். கடகராசி அன்பர்களின் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். கடகராசி அன்பர்களின் தொழில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக போக்குவரத்து மற்றும் எண்ணெய் சார்ந்த துறையில் தொழில் செய்பவர்கள் தொழில் சிறப்பாக நடக்கும். உணவு உணவகங்கள் போக்குவரத்து நிறுவனங்கள் மூலம் இந்த மாதம் அதிக லாபங்களை நீங்கள் காண இயலும். மேலும் ஒப்பனை பொருட்கள், மரச்சாமான்கள், பளிங்கு கற்கள் ஆடை ஆபரண தொழிலில் தெடுத்து ஓங்கும். மேலும் ஆலோசனை துறையில் இருப்பவர்கள் சிறந்த லாபம் காண்பார்கள். சுய தொழில் மூலம் இந்த மாதம் செல்வம் சேரும். தங்கம் சார்ந்த துறையினர் இந்த மாதம் கொழுத்த லாபம் காண்பார்கள். கடகராசி அன்பர்களே, தொழிலில் மேன்மை காண சனி பகவானை பூஜை செய்யுங்கள். கடகராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். நீங்கள் மருத்துவர்
அல்லது பொறியாளர் எனில் இந்த மாதம் உங்களுக்கான மாதம் என்று கூறலாம். நீங்கள் சிறப்பாக செயலாற்றி நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். நிர்வாகம் மற்றும் மேலாண்மை துறையினர் நல்ல வருமானம் ஈட்டுவீர்கள். அதே போல் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையினர் முன்னேற்றம் மட்டுமின்றி திடீர் புகழ் உங்களை வந்து சேரும். விளையாட்டு துறையினர் சாதனைகளை படைத்து சரித்திரம் படைப்பார்கள் என்று கூறலாம். கடகராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். உங்களில் ஒரு சிலருக்கு சளி ஜுரம் போன்ற சிறு சிறு உபாதைகள் மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து போகும். மருத்துவ செலவுகள் இருக்கும் என்றாலும் மருத்துவ செலவுகள் உங்கள் கைகளை கடிக்கும் விதத்தில் எதுக்க வாய்ப்பில்லை. குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறிது பதற்றத்தை ஏற்படுத்தும். கடகராசி அன்பர்களே, உங்களின் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகன் பூஜை செய்யுங்கள். கடகராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். மாணவர்கள் இந்த மாதம் சிறப்பாக படித்து தேர்வுகளையும் சிறப்பாக எழுதி முடிப்பார்கள். உங்களில் சிலர் மேற்கல்வி படிப்பதற்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உள்ளது. ஒரு சிலர் கல்விக்கான உதவித்தொகை பெறுவார்கள். நேர்முக தேர்வு நுழைவுத் தேர்வு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். உங்கள் அபார வெற்றி பிறரை ஆச்சரியப்பட வைக்கும். இந்த மாதம் நீங்கள் கவனமாக படித்து முன்னேற்றம் பெறுவீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க கணபதி பகவானை பூஜை செய்து வாருங்கள். கடகராசி அன்பர்களே, பெண்களுக்கான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கடகராசி அன்பர்களே, கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். கடகராசி அன்பர்களின் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உபசரிப்பதில் மகிழ்ச்சி அடையும் உங்களுக்கு இந்த மாதம் சுப செலவுகள் ஏற்படும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு வழி சென்று உதவி செய்வதை தவிர்ப்பது நல்லது. விருப்பம் இல்லாத இடமாற்றம் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பார்ட்னருடன் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்தபடி பணிகள் முடியாமல் மன சங்கடத்திற்கு ஆளாக நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவீர்கள். கணவன் மனைவி இடையே வெளியில் செல்ல முடியாத மனக்குறைகள் வரலாம். பிள்ளைகள் கல்வி மற்றும் அவர்கள் எதிர்காலம் பற்றி கவலை ஏற்பட்டு நீங்கும். பெண்களுக்கு விருப்பம் இல்லாமல் பயணம் செல்ல நேரிடலாம். கலைத்துறையினருக்கு எதிலும் கவனம் தேவை. அரசியல் துறையினருக்கு நன்மைகள் ஏற்படும். முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் வேகம் ஏற்படும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். பாடங்கள் எளிமையாக தோன்றினாலும் கவனமாக படிப்பது நல்லது. கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். நவகிரக குருவினை வழங்க பிணிகள் நீங்கும். காரியத்தடை எதிர்ப்புகள் அகலும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து காரியங்களை சாதித்துக் கொள்ளும் உங்களுக்கு இந்த மாதம் நட்சத்திரநாதன் சனி பகவானின் சஞ்சாரத்தால் நன்மைகள் பெற போகிறீர்கள். திட்டமிட்டு எதையும் செய்வது நல்லது. மனதில் வீண் கவலைகள் அகலும். அடுத்தவரை நம்பி எதையும் ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது. சுப செலவுகள் ஏற்படும். அனைத்து காரியங்களும் அழகாக நடந்து முடியும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி நடந்தாலும் சற்று நிதானமாக இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவதில் தாமதம் ஏற்படலாம். போட்டிகள் தலை தூக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான வேலை பளுவால் உடல் சோர்வடைவார்கள். குடும்பத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படும். மனதில் இருப்பதை வெளியில் சொல்லாமல் செய்கையில் காட்டுவீர்கள். கணவன் மனைவி இடையில் இணக்கமான போக்கு இருக்கும். பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு தேவையற்ற செலவு ஏற்படலாம். அரசியல்வாதிகளுக்கு எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் ஏற்பட்டு நீங்கும். தெளிவாக பாடங்களை படிப்பது நல்லது. கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். விநாயக பெருமானை வணங்கி வர வீண் அலைச்சல் குறையும். காரியத்தடை நீங்கும். கல்வி அறிவு அதிகரிக்கும். கடகராசியில் ஆயிலியன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேகமாக செயல்படும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் மற்றவர்கள் மனம் அறிந்து செயல்படாமல் காரிய வெற்றி கிடைக்கும். நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும். நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்ட வாகனம் சொத்து மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்கள் சாதகமான பலன் தருவதாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கலாம். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். மேல் அதிகாரிகளின் உதவியும் ஆலோசனையும் கிடைக்கும். புதிய வேலைக்கான முயற்சிகளில் சாதகமான போக்கு காணப்படும்.
இருப்பதால் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் வருகை அதனால் நன்மையும் இருக்கும். கணவன் மனைவி இடையில் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் அறிவுத்திறன் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். கடினமாக தோன்றிய பாடங்களை எளிதாக படித்து முடிப்பீர்கள். கடகராசியில் ஆயிலின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். திருவொற்றி ஊர் வடிவுடைய அம்மனை தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட மனக்குழப்பம் நீங்கும். எதிலும் வெற்றி உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் May 23, 24. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் May 7, 8 மற்றும் 9. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.